சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவோர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. செவ்வாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு, ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாடுறோம். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2023-2024. அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளாணையின் வண்ணம் December 1, 2023 வெள்ளிக்கிழமை முதல் January 24, 2024 புதன்கிழமை வரை தினமும் காலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்தி மாலை இருமுடியணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம். அன்னையின் அருளை பெறுவோம். சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. செவ்வாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு, ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் வந்தோம். ஓம் சக்தி. இந்த நாள் ஒரே தாய் ஒரே குலம் எனும் அன்னையின் வாக்கிற்கு அமைய அனைவருடனும் ஒற்றுமையுடன் வாழும் நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. எந்த ரூபத்தில் தெய்வத்தை நினைக்கிறாயோ அதே ரூபத்தில் தெய்வம் உனக்கு காட்சி கொடுக்கும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் கல்லணை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மார்கழி பௌர்ணமி விழாவினை கோவை மாவட்டம் அன்னூர் தீத்திப்பாளையம் பிரஸ் காலனி மற்றும் காரமடை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள். முதன்முறையாக நான் இருமுடி இங்கே வந்தேன் 2002. அப்போது எனக்கு இருமுடியை பற்றி அவ்வளோவா தெரியாது. எனதுக்கு அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்தியது எனது மனைவியார். அந்த அம்மா மனைவி தான் சின்ன வயதாக இருக்கும் போதே அம்மாவின் மன்றத்துக்கு இலங்கையில் இருக்கும் போதே அம்மா மன்றத்துக்கு போய் என்னை மனம் முடித்த பின்னர் லண்டனுக்கு மன்றங்களுக்கு அழைத்து சென்று எனது மனைவி தான் இந்த அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்தினான். அப்போது அவள் 2002 இங்கே வந்தபோது மனைவி சொன்னார் இருமுடி அணிய வேணும் என்று. எனக்கு அதில் விருப்பம் இருக்கவில்லை உண்மையாக சொல்ல போனான். ஏனென்றால் இங்கே நிறைய கூட்டங்கள் நிறைய சத்தங்கள். சின்ன பிள்ளை எனது மகள் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் ஒரு வயதும் இல்லை. அப்போ மகள் மனைவி சொன்னேன் நீர் வேணுமென்றால் போடும், நான் போடவில்லை. ஆனால் இங்கு கோயிலுக்கு வந்திருந்த போது எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இன்னொரு ஒரு நன்றி சொன்னாங்க, நீங்கள் குடும்பமாக வந்திருக்கிறீங்க ஒன்றாவாக போடுங்க, இப்படி சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடையாது, 4 பேரும் இருக்கிறீங்க ஒரு ரெடியாக நீங்கள் போடுங்க உண்டு. அப்போது இருமுடி கட்டுவது வந்து பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில், அம்மாண்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய்த்தான் இருமுடி கட்ட வேண்டும். அப்போது நேரமும் ஒரு 12 மணி, மிகவும் வெப்பமான நேரம், மிகவும் உஷ்ணமாக இருந்தது, எங்களுக்கும் வழியும் தெரியாது. அப்போ நாங்கள் 4 பேரும் அம்மா அந்த நேரம் கல்யாண மண்டபம் கூடியில்லை, இப்போ இருக்கும் கல்யாண மண்டபத்தை தாண்டி
அந்த சின்ன வீதியிலே திரும்பினோம். எனக்கோ பொறுமை தாங்க முடியவில்லை. அரவாசி தூரம் பிள்ளையார் கோயில் வரவில்லை. உங்களுக்கு தெரியும் பிள்ளையார் கோயில் இன்னும் தூரம் போகணும். அதுக்கு பிறகு திரும்பலாம்னு யோசிச்சு கொண்டிருந்த போது திடீரென்று ஒருத்தர் வந்தார். செவ்வாடை அணிந்த ஒரு சக்தி. எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இருமுடி காட்ட வேணும், பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் திரும்பி போகிறோம் என்றால் பிள்ளைகள் எல்லாம் சின்னதாக இருக்கிறது அழுது கொண்டிருக்காங்க. இல்லை என்னோட வாங்கன்னு சொல்லி அவரையே கூட்டி கொண்டு போய் பிள்ளையார்கள் இருமுடி கட்டி அவரே இந்த செவ்வாய் யாரெண்டே நோக்கி கூட்டி தெரியாது இருமுடி கட்டி எங்கள் எல்லாரையும் அழைத்து வந்து ஆலயத்துக்குள் சென்று அப்போது ஆலயத்திலே உள்ளே போய் சுவம்பிலே அந்த வச்சு எங்கள் மனைவியின் தாலியை கூடி அந்த சுவம்பிலே வைத்து அபிஷேகம் செய்து வெளியே கொண்டு வந்தார். அப்போது கூடி நான் நீங்கள் யாரென்று கூடி எனக்கு கேட்க நினைக்கவில்லை. நீங்கள் யார் உங்களுடைய பேரண்டு கூடி நான் கேட்கவில்லை. பிறகு நாலுகால் மண்டபத்தை தாண்டி ஓம் சக்தி மேடை காணும்போது எனக்கு நேர் வந்து ஐயோ ஒரு டீ குடித்தால் நல்லா இருக்குமே என்று தாண்டி வெளியே வந்தவுடன் உடனடியாக அவர் சொன்னார், வாங்கோ நாங்கள் டீ குடிப்போம். ஆனால் என்னிடம் வெறுவித பணமே இருக்கவில்லை. தனது பணையை தானே கொடுத்து எங்கள் நாலு பேருக்கும் டீ வாங்கி தரக்கூடிய அப்போது கூடி நீங்கள் யாரென்று நான் கேட்கவே இல்லை. கேட்கக்கூடிய எனக்கு மனத்திலே தோன்றவே கூடி இல்லை. டீயெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் யூகேலேருந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அடிக்கடி வாங்கொண்டார். மாயமாக மறந்து போனார். அப்போ தான் அந்த மனைவி கேட்டார், இவர் யார் அண்டு? அங்கே நான் எனக்கு கேட்கவில்லை, சில உமக்கு தெரியுமோடு யோசிச்சேன். அன்றிலிருந்து நான் அன்று வரை நாங்கள் இருமுடி அணிந்து கொண்டு வருகிறோம். இது ஒரு சக்தியான ஒரு விஷயம், பக்தியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்று மட்டுமே எனக்கு தோன்றியது. ஏனென்றால் நான் இருமுடி போட்டு பெரிய சிறக்கவில்லை, ஆனால் அந்த டீ குடிக்க வேண்டும் என்று நான் ராமலே எனக்கு அந்த டீ குடிக்க வேண்டும் என்று சொன்னது எப்படி அம்மாவுக்கு கேட்டதோ தெரியாது. என்ன விஷயமாக என்ன பக்குவமாக தன்னிடம் இழுத்து அந்த அம்மா தன்னுடமே சேர்த்து கொண்டது இன்று வரை என்னால் மறக்கவே முடியாது. இன்று கூடி எனக்கு மெய்சிலிருக்கும் அதை நினைக்கும் போது. என்றால் ஒரு அந்நிய நாட்டிலே இன்னொருத்த தனது மனத்தை சொல்லி தெரியாதவனுக்கு டீ வாங்கி கொடுத்த ஒரு விஷயம் அன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன். நடக்க முடியாத விஷயம். சின்ன விஷயம் இருந்தாலும் அம்மா சின்ன சின்ன விஷயங்களை கொட்டியே தன்னிடம் எழுத்து வைக்கிறாள். அது மட்டும் இல்லை, இப்படியான விஷயங்களிலே எங்களுக்கு தைரியத்தை தருகிறாள். இப்படி நான் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அம்மா எனக்கு படிப்படியாக உயர்த்தி தைரியத்தை தந்து சில படிகளை சறுக்க வேண்டிய சந்திப்புகளும் கூடியிருந்தது. நாம் சொல்லுவா, ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னை உனக்கு சந்தோம் தந்தென்றால் நீ உனக்கு கர்வம் வந்துவிடும், அம்மாவே நினைக்க மாட்டேன் என்று கூடிய சென்று சொல்லியிருக்காள். ஒவ்வொரு தடிக்கு விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் விழும்பும் போது மிக தைரியமாகவும் மிக பலமாகவும் நான் அம்மா அந்த சக்தி எனக்கு தங்களுக்கு தந்திருக்காள். அப்படிப்பட்ட அம்மாவுக்கு எனது நன்றிகளை, எங்கள் குடும்பத்தின் நன்றிகளையும் தெரிந்து கொண்டு அவள் என்னென்றும் எங்களுடன் இருக்காள் என்ற தைரியத்திலே என்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஓம் சக்தி. சக்தி. குரு வாழ்க, குரு நலன் வாழ்க. தூத்துக்குடி மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தை சேர்ந்த செவ்வாடை சக்திகள் தொடர்ந்து 6வது நாளாக இரவு பகல் பாராமல் அயராது வெள்ள மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பங்காரு அம்மா அவர்களின் செவ்வாடை பக்தர்கள் அன்னதானம் வழங்கி சமுதாய பணியாற்றினர். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.